பாருங்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் முஃமினூன் 60வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் வல்லதீன யுதுன மா அதௌ வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகிறார்கள். வல்லதீன யுதுன மா அதௌ வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அதாவது சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்த செல்வத்தில் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் தான தர்மங்களை அவர்கள் செய்கிற போது அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளங்கள் பயப்படும். அல்லாஹ்விடத்தில் போக வேண்டி இருக்கிறதே, அவன் பக்கம் மீள வேண்டி இருக்கிறதே அப்படி என்ற பயத்தோடு தான் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்கின்ற நேரம் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கியவர்களாக பயந்தவர்களாக அவர்கள் கொடுப்பார்கள் என்ற வசனத்தை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த நேரம் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஆயிஷா அம்மா அவர்கள் காலத் ஆயிஷா ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள் அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர வயஸ்ரிகூன். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அல்லாஹ் கொடுத்த செல்வம், அல்லாஹ்வுடைய பாதையில தானே தர்மம் செய்கிறார்கள், அவர்களுடைய உள்ளம் ஏன் பயப்பட வேண்டும், ஏன் கவலைப்பட வேண்டும் யா ரசூலுல்லா? அவர்கள் சாராயம் குடித்தவர்களா அல்லது அவர்கள் திருடியவர்களா? ஏன் அழ வேண்டும், ஏன் பதற வேண்டும், ஏன் உள்ளம் பயப்பட வேண்டும்? ஒன்று அவர்கள் குடித்து இருக்க வேண்டும் அல்லது திருடி இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த செல்வம் தானே, அல்லாஹ்வுடைய பாதையில் தானே கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரம் ஏன் இப்படி பயப்பட வேண்டும் அப்படி என்று ஆயிஷா ரழி அவர்கள் கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் லா பிந்த சித்திக் இல்லம்மா, சித்திக்குடைய மகளே அப்படி அல்ல. ஔ யா பிந்த அபி பக்கர், அபுபக்கருடைய மகளே ரழியல்லாஹு அன்ஹா அப்படி அல்ல. ولكنهم الذين يصومون ويصلون ويتصدقون. அவர்கள் நிச்சயமாக நோன்பு பிடித்திருப்பார்கள், அவர்கள் தொழுதிருப்பார்கள், தான தர்மம் கொடுத்திருப்பார்கள். وهم يخافون الا يقبل منهم. அவர்கள் ஏன் தெரியுமா பயப்படுவார்கள்? என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் நான் செய்த இபாதத், நான் பிடித்த நோன்பு, கொடுத்த தர்மம், தொழுத தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்ற பய உணர்வு அவருடைய உள்ளத்தில் இருக்கும் ஆயிஷாவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த வசனத்துடைய விளக்கத்தை சொன்னதை பார்க்கிறோம். நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தவர்கள், அல்லாஹ் கொடுத்த சொத்தையே அல்லாஹ்வுக்காக வேண்டி இழந்தவர்கள் அழுவார்களாமே, பயப்படுவார்களாமே, உள்ளம் நடுநடுங்குமாமே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கொன்று போகப்படுவோம் என்ற உணர்வோடு அவர்கள் பயந்து கொண்டுதான் தர்மம் செய்பவர்களாமே. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட உள்ளங்களாக அந்த மனிதருடைய உள்ளங்கள் இருந்திருக்கும் பாருங்களேன். இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்றா போல ஒரு வரலாற்று செய்தியை பாருங்களேன். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தடவை உமர் அவர்கள் பெத்தெடுத்த பிள்ளை, யார் இந்த பிள்ளை? உமர் அவர்கள் குத்தப்படுகிற நேரம், ரத்தம் தாரை தாரையாக ஓடுகிற நேரம், வாப்பாவை அப்படியே தரையிலே வளத்தாட்டப்பட்ட போது ஓடி போய் வாப்பாவை தூக்கி தொடையில் வைத்தாரே அந்த பிள்ளை, இந்த பிள்ளை, இந்த அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் ஒரு தடவை இருக்கிற போது தகல அலைஹி சாயிலுன் யஸ்அலுஹு, யாசகம் கேட்கக்கூடிய, ஹதியா கேட்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். ஏதாவது தாங்களேன், ஏதாவது எனக்கு ஹதியா தாங்களேன் அப்படி என்று கேட்டார். அப்போது இப்னு உமர் அவருடைய மகன் பக்கத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அத்திஹி தீனாரன், தீனாரை கொடுங்க வாப்பா, அவர் கேட்கிறாரு அப்படி என்று அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அவருடைய மகனார் சொல்கிறார். அந்த நேரத்தில் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு மகன் தீனாரை கொடுக்கிறார், இப்னு உமர் அவருடைய மகன் கொடுக்கிறார்.
அவர் வாங்கிட்டு போறார் ஃபலம்மா இன்சரஃப் அவர் வாங்கிட்டு எடுத்துட்டு போட உடனே ஃபக்கால இப்னுஹு இப்னு உமர்லவுடைய மகனார் சொல்கிறார் தக்கப்பலல்லாஹு மின்க யா அபதா பாப்பாவே அல்லாஹு தாலா நீங்க கொடுத்த இந்த தர்மத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டுட்டான் அப்படினாங்க அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக அப்படினாங்க ஃபக்கால இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள் லவ் அலிம்து அன்னல்லாஹ தக்கப்பல மின்னி சஜ்ஜ சஜ்ததத் அல்லாஹு தாலா என்னிடத்தில் இருந்து ஒரு சஜதாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால் அல்லது சதக்கத்தன் ஒரு சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால் நான் கொடுத்த ஒரு திருகம் சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படி என்று இருக்குமாக இருந்தால் லம் யகுன் காயிபுன் அஹப்ப இலைய மினல் மௌத் நான் அதுக்கு பிறகு மௌத்துல இருந்து மறைய வேண்டும் என்று ஆசையே படமாட்டேன் நான் கொடுத்த தர்மம் ஒன்று ஒரு தீனார் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படி என்றால் நான் செய்த சஜதா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் எனக்கு அன்றைக்கே மௌத்தாகினா அது போதும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த பூமியிலே இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மச்சினன் மைத்துனர் அவருடைய நிகழ்வு அவருடைய கவலை அவருடைய வேதனை அப்படியாக இருந்தது என்று சொல்லுகின்ற வரலாறுகளை நானும் நீங்களும் பார்க்க கிடைக்கிறேன்.